70-80% பேர்த்துக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையோடு சேர்ந்து உடம்புக்குள்ளே வந்து வாயு தொந்தரவு, நல்ல மலத்தை வந்து நல்லா வெளியே இலக்கி விட்டுட்டோன்னா வலி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். 100% வலி 50% வழியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும். நல்ல வேகமாக 3வது நாள் 4வது நாள் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டு. அதுக்கப்புறமா அதை வந்து நல்ல முட்டையோட வெள்ளைக்கரையிலையோ இல்லை அரிசி கலவன தண்ணியிலையோ இல்லை கஞ்சி தண்ணியிலையோ நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உள்ளுக்குள்ள வந்து நல்ல குறு 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 நல்ல ரத்தோட்டம் வந்து நல்லா அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து இந்த மூலிகை மருந்துகள் நம்ம ரெகுலராக எடுக்கிறப்போ முழங்கால் முட்டைகள் நல்லா நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும். இப்போது ரொம்ப நாளாக முழங்கால் முட்டை வலி இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குது, முட்டை எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நல்லா வத்தி போயிருக்கு, இது மாதிரி பிரச்சனைகள்னால் நடக்க முடியல, நிற்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, முழங்கால் முட்டியில் வந்து பெயின் ரொம்ப நாளாக இருக்குது, முட்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து எல்லோருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வலி மாத்திரைகள் எடுப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு சரி வரலன்னா ஒன்று கீஹோல் சர்ஜரி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை பண்ணி மூற்று மாற்று சிகிச்சை பண்ணி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா வலி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த இடத்துல இல்லாமல் மற்ற இடங்களில் கால்களில் வலி வந்து பரவி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு காலில் சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னா பின்னாடியே இன்னொரு காலுக்கும் அவங்களுக்கு வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்மளோட 6 ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் முழங்கால் முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இது மாதிரி வலிகள் ஏற்பட்டது அப்படின்னா எப்படி நம்ம வந்து சிகிச்சை கொடுக்குறோம், சிகிச்சை வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து என்ன மாற்றம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வலி பிரச்சனை இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து முட்டி வலி இருக்குது, நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் வராங்க, செவத்தை பிடிச்சி பிடிச்சி நடந்து வராங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு 70-80% பேர்த்துக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையோடு சேர்ந்து உடம்புக்குள்ளே வந்து வாயு தொந்தரவு, வயிறுபிசம் இது மாதிரியான பிரச்சனைகள் கூடவே சேர்ந்து இருக்கும். அப்போது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய உடம்புலேருந்து வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றி ஆகணும். அப்படி வெளியேற்றுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து மோஷன் போகிறதுக்கு மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம், லாக்ஸேட்டிவ் மாதிரி கொடுப்போம். லாக்ஸேட்டிவ் வேறு, பர்கெட்டிவ் வேறு. பர்கெட்டிவ்னால் நம்மளுக்கு வந்து பேதி போகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி வைத்தியங்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது. சாதாரணமாக மோஷன் நல்லா மலத்தை வந்து லைட்டாக நம்மளுக்கு இலக்கி லூஸ் பண்ணி வெளியேற்றுற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்று, அந்த அதிகமாக இருக்கக்கூடிய வாதமும் நம்மளுக்கு சேர்ந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். மோஷனும் டைட்டாக இல்லாமல் இலகெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு வெளியேறிடும். மோஷன் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த முழங்கால் முட்டு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் ஒரு ஃப்ரீனஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு லேசான மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து கிடைக்கும், வலி குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும். வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ஆனால் நல்ல மலத்தை வந்து நல்லா வெளியே இலக்கி விட்டுட்டோன்னா வலி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். 100% வலி 50% வலியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும். அப்புறம் ஒரு மாதிரியான ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பார்த்திங்களா, விறப்பு தன்மையாக இருக்கும், கால் நீட்டி மடக்கிறதுக்கு முடியாமல் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு முடியாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்திருக்கும், அந்த ஸ்டிஃப்னஸும் நம்மளுக்கு பாதி குறைஞ்சிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே. அடுத்து வந்து நம்ம மூலிகை மருந்துகள் நம்ம வந்து கொடுக்குறதெல்லாம் எப்படி கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சூடாக ஒரு மாதிரி வெது வெதுன்னு கொதிச்சுட்டு இருக்கும், நல்லா சூடாக இருக்கும், தொட்டு பார்த்தோன்னா சூடாக இருக்கும், வீக்கம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல தேங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர், அந்த வீக்கம் எல்லாமே அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு கலைஞ்சு மேலே ஏறி நம்மளுக்கு யூரின் வழியாக நல்லா வெளியேற்றுற மாதிரியான மூலிகை மருந்துகளை நம்ம கொடுக்கணும். அப்படி இருக்கப்போ அங்கே தேங்கிட்டு இருக்க நீரெல்லாம் கலைஞ்சு நம்மளுக்கு மேலே ஏறி யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேறி போய் 2-3 நாளில் வீக்கம் நல்லா நம்மளுக்கு வத்திரும். அந்த இடத்துல வீக்கம் வத்திருச்சு அப்படின்னாவே குத்துற வலி, கொடாயிற வலி எல்லாமே நம்மளுக்கு 2-3 நாளில் ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும்.
இதில் பார்த்தீங்கன்னா 70% பெயின் வந்து குறைஞ்சிரும். நல்ல வேகமாக 3வது நாள் 4வது நாள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு மூலிகை மருந்துகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா வலியை வந்து நல்லா குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா முடக்கர்த்தான் வலியை நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி குக்கில், இதெல்லாமே நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். தாபிதம் அப்படின்னா வலி, நோவு, அங்கே இருக்கக்கூடிய எரிச்சல், அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸும் பற்று அதுவும் நம்ம கொடுப்போம். ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ண பண்ண என்ன பண்ணணும்னா நல்லா ஹீட் பண்ணி, கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த ஆயில் அப்ளை பண்ணுறப்போ மசில்ஸ் சுற்றி இருக்கிறது, லிகமெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறதுனா நல்லா நம்மளுக்கு இலக்கம் கொடுக்கும். அது நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கி விரியிறப்போ கால் நம்மளால் வந்து நல்லா நீட்டி மடக்கவும் முடியும். அதுக்கப்புறமா நம்ம பற்று பொடி அதெல்லாம் கொடுக்குறோம். அதை வந்து நல்லா முட்டையோட வெள்ளைக்கரையிலையோ இல்லை அரிசி கழுவின தண்ணியிலையோ இல்லை கஞ்சி தண்ணியிலையோ நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உள்ளுக்குள்ளே வந்து நல்லா குறுக்குறு நல்லா ரத்தோட்டம் வந்து நல்லா அதிகமாக ஆரம்பிக்கும். நல்ல ரத்தோட்டம் அதிகமாச்சு அப்படின்னா ஜாயிண்ட்டு வளர்க்குறதுக்கும் அந்த திசுக்களை வளர்க்குறதுக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஒரு வைத்தியம் பண்ணும் போது தான் ஜாயிண்ட் நம்மளுக்கு பலமாகும். எலும்புகளும் அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க கார்டிலேஜும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகளும் தசை நார்களும் நல்லா பலமாக ஆரம்பிக்கும், ஹெல்த்தியாக ஆரம்பிக்கும், வலிமையாக ஆரம்பிக்கும். இப்படி வலிமையாச்சு அப்படின்னா தான் முட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக இருக்கும், திடமாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்து போக ஆரம்பிக்கும். திடமாக நின்றுட்டாங்க, திடமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கீழே விழுந்துருவோம், தடுமாறி இடமாறி விழுந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து போயிடும். திடமாக நல்லா ஃபோர்ஸாக நல்லா நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து இந்த மூலிகை மருந்துகள் நம்ம ரெகுலராக எடுக்கிறப்போ முழங்கால் முட்டைகள் நல்லா நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும். பலமாக ஆக பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி ஆகிடும், ஜாயிண்ட்லாம் ஹெல்த்தி ஆகிரும். ஜாயிண்ட் நல்லா ஹெல்த்தி ஆனால் தான் பிற்காலத்தில் திருப்பி திருப்பி நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலிகள் வராமல் இருக்கும். ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு ஆரோக்கியமாக நல்லாவும் இருக்கும். பானுமதி, அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68. வருஷமாக மூட்டு வலி இருந்தது. முடக்கு வாரம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக இருந்தது, மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம்கிட்ட வந்தேன். மேடம்கிட்ட வந்தவுடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலைல எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா கால் வலி, முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது. மின்னையாட்டம் இல்லாத அந்த குத்துற வலி, அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் மட்டும் குத்துறது, வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் நீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது, ஈஸியாக நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிடும். சரியா, இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள் வெரிகோஸ்பெயின்ஸு, முட்டி வலி ரொம்ப நாளாக இருக்குது.
காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாதம் அவங்க மருந்து சாப்பிட்றதுல அவங்களுக்கு வந்து புத்திர வலி முட்டி வலி எல்லாமே நல்லா இருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிச்சு. நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சோரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 600032. கால் 07305744144.